இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் இறுதி நாட்களில், அந்த மகிழ்ச்சியின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கு திருவிழாவை இந்த நாளில் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இன்றிலிருந்து பொது காலத்தின் வாரங்கள் தொடங்க ஆரம்பிக்கின்றன. இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கு நமது வாழ்விற்கு தேவையான சிந்தனைகளை கண்டிப்பாக தரும் என்று நம்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு யோவான் பாவ மன்னிப்படைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பாலை நிலத்தில் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார். இந்த பாவ மன்னிப்பு பெறுவதற்காக திருமுழுக்கு பெற வேண்டிய மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்துவும் அங்கு திருமுழுக்கு பெறுகிறார். இவர் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கா? இல்லை, பாவம் அறியாத இவர் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அங்கு திருமுழுக்கு செல்லவில்லை. மாறாக நம்மை மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசு மனித குலத்தில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்வதற்காக, தன்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களோடு நாம் பிறந்திருக்கிறோம், மனித உரு எடுத்திருக்கிறோம், தந்தையாம் கடவுள் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் மனித அடிமை தன்மையை ஏற்றுக்கொண்டு மனித உருவில் பிறந்த அவர் என்று நம்மோடு இணைந்து செல்வதற்காக, நம்மில் ஒருவராக இணைந்திருப்பதற்காக, நமக்கு முன்மாதிரி காட்டுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார். இந்த திருமுழுக்கு பெற்ற இந்த நிகழ்வு தான் ஒரு மிகவும் முக்கியமான நிகழ்வு. ஆண்டவர் இயேசு யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்த முடிகிறது. தந்தையாம் கடவுள் அவர் திருமுழுக்கு பெற்று எழுந்தபோது, தண்ணீரை விட்டு எழுந்தபோது தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்கிறார். அப்ப இவர்தான் அன்பார்ந்த மகன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய தந்தை தன் மகனை அன்பு செய்கிறார். இவர்தான் என் மகன் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் என்று கடவுளின் மகன், இறை மகன் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோம் என்றால் இந்த ஒரு வார்த்தை உன்னதமாகவே பயன்படுகிறது. இதே இதைத்தான் இந்த சான்று பகர்தல், என் மகன் என்று சான்று பகர்ந்தார் கடவுள் என்பதைத்தான் இன்று இரண்டாம் வாசகமும் கூட நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 9 சொல்லப்படுகிறது, மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதை விட மேலானது என்றோம். இன்னைக்கு ஒருத்தரை பத்தி மனிதர்கள் சொல்லுகின்ற சான்றை உடனடியாக நம்புறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அதை முழுமையாகவே மனதில் இருத்திக் கொள்கிறோம். ஆனால் இன்னைக்கு கடவுளே சான்று பகர்கிறார். அப்ப மனிதர் தருகின்ற சான்றை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் கடவுள் தருகின்ற சான்று மேலானது அல்லவா? என்ன அந்த சான்று? கடவுள் தம் மகனுக்கு என்று சான்று பகர்ந்துள்ளார். என்ன சான்று? இவரே என் அன்பார்ந்த மகன் என்ற சான்று. அப்ப கடவுள் தன் மகனை அன்பார்ந்த மகன் என்று சான்று பகர்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிறார். எதன் அடிப்படையில்? திருமுழுக்கின் அடிப்படையில். இன்னைக்கு நாமும் கூட திருமுழுக்கு பெறுகிறோம். திருமுழுக்கினுடைய அடையாளத்தினுடைய ஒட்டுமொத்தத்தில் ஒரு பகுதி என்பது நாமும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதுதான் உண்மை. அப்ப திருமுழுக்கு பெறுதல் என்பது நாமும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த திருமுழுக்கு பெற்ற உடனடியாக நாம நம்மளுடைய திருமுழுக்கு, நாமும் ஒரு ஃபாதர்ட்ட போறோம், திருமுழுக்கு பெறுகிறோம், திருமுழுக்கு பெற்றாச்சு அப்படின்னு சொன்னா தட்ஸ் ஆல் ஓவர், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தோமா, எது செஞ்சோம், எது பண்ணோம், அல்லது எதை நோக்கி போறோம், எதை நோக்கி நமது வாழ்க்கை போகுது, பேரு கிறிஸ்தவனா ஒரு பேர் வச்சாச்சியா, அவ்வளவுதான், ஏன் முடிஞ்சு, நமக்கு கல்லறையில ஒரு இடம் இருக்குது, தட்ஸ் ஆல் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிற நாம உண்மையாகவே இந்த திருமுழுக்கு பெற்றதனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு இந்த உலகில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவா சொல்றாரு, அவருடைய வல்லமை என்பது இந்த திருமுழுக்கு பெறுவது என்பது சான்று. ஆண்டவர் இயேசுவே சான்று பகர், தந்தையாம் கடவுளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சான்று பகர்ந்தது என்பது வெறும் தந்தையாம் கடவுள் சான்று பகர்ந்தது மட்டுமல்ல, இந்த சான்று மூவ வகை சான்றாக இருக்கிறது என்பதை சொல்லப்படுகிறது. இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 சொல்லப்படுகிறது, தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே இதற்கு சான்று அளிப்பவை.
திருமுழுக்குக்கு சான்றளிப்பவை, அந்த தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே சான்றளிப்பவை. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்றளிப்பவை இவை மூன்றும் என்றால், ஆண்டவர் இயேசு தண்ணீராலும் தூய ஆவியாலும் திருமுழுக்கு பெற்று எழுந்தார். அதுல மாற்றம் இல்லை. தண்ணீரால் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுக்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நான் தண்ணீரால் தன் திருமுழுக்கு கொடுப்பேன், எனக்கு பின்வருபவர் அவர் தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மிக தெளிவாக சொல்றார். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு தூய ஆவி திருமுழுக்கு தண்ணீரால் பெற்று எழுந்தபோது தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை இன்று பெற்றுக்கொள்கிறார். அப்ப தூய ஆவியானவருடைய திருமுழுக்காகவும் அது மாறுகிறது. அப்ப இன்னொரு திருமுழுக்கு ஒன்று உண்டு, இரத்தத்தால் ஆகிய திருமுழுக்கு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவா சொல்வாரு. லூக்கான செய்தி, ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றாச்சு முடிஞ்சு அப்படின்ட்டு அதோட நிறுத்தி கொள்ளல. அவருடைய திருமுழுக்கு பிறகுதான் அவருடைய பணி வாழ்க்கையானது மிக விரைவாக ஆரம்பிக்கப்படுகிறது. அவருடைய பணி வாழ்க்கை திருமுழுக்கு பிறகுதான் மிக துரிதமாக மிக வேகமாக, அந்த மூன்று ஆண்டுகள் அவருடைய பணியானது ஏதோ 30 ஆண்டுகள் பணி செய்தது போல மிக விரைவாக பணியை செய்து கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12:50 சொல்றாரு, ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு ஒன்று உண்டு. அவர் தான் திருமுழுக்கு பெற்றுட்டாரே, அப்புறம் என்ன பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் இயேசு தண்ணீராலும் திருமுழுக்காலும் பெற்ற திருமுழுக்கு மட்டுமல்ல, இன்னொரு திருமுழுக்குக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். இந்த திருமுழுக்கினுடைய அபிஷேக பெருவிழாவில் அதைத்தான் நினைச்சு பார்க்கணும். இந்த திருமுழுக்கு பெற்றதனுடைய அடையாளம் தான் அவரை இன்னொரு திருமுழுக்கு பெற, எதை, இரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு திருமுழுக்கு, அதை நோக்கி பயணிக்க சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப தண்ணீரும் தூய ஆவியாலும் பெற்ற இந்த திருமுழுக்கு என்னை இன்னொரு வாழ்வுக்கு உந்தி தள்ளுகிறது என்பதை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். எதால? தண்ணீராலும் தூய ஆவியாலும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் இரத்தத்தால் திருமுழுக்கு பெறவில்லை. ஆண்டவர் இயேசுனுடைய தாகமே அதுதான். என் மனம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது எதை நோக்கி? அந்த நான் சிலுவையில் பட வேண்டிய அந்த திருமுழுக்கு, அந்த இரத்தத்தால் தோய்ந்தெடுக்க வேண்டிய அந்த திருமுழுக்கு, துன்பத்தை நான் மனமுவந்து ஏற்கவிருக்கின்ற அந்த திருமுழுக்கு, நான் என்று தூய ஆவியால் பெற்ற இந்த திருமுழுக்கு என்னை அந்த இரத்தத்தை நோக்கி, அந்த சிலுவையை நோக்கி பயணிக்க என்னை உந்தி தள்ளுகிறது. அதுதான் என்னுடைய முழுமையான திருமுழுக்கு என்பதையும் கூட ஆண்டவர் இயேசு என்று உணர்ந்து சொல்வதாக பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம வாழ்க்கையிலும் யோசித்து பாருங்க, நாமளும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். யோவான் சொல்லியதை போல பாவ மன்னிப்பு பெற, பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் சொல்லி கூப்பிட்டாரு. இன்னைக்கு நாமளும் பாவம் மன்னிப்படைவதற்காக திருமுழுக்கு பெற, ஆனால் அதை பாவத்திலே வாழ்ந்தோம் அப்படின்னா நாம எங்கே கிறிஸ்துவை போல இரத்தத்தில் தோய்ந்த ஒரு திருமுழுக்குக்காக ஏங்கி காத்திருக்க போகிறோம்? வாய்ப்பே இல்லையே. அப்ப அதை நோக்கி கிறிஸ்துவை போல எந்த துன்பத்தையும் இந்த உலகத்தில் தாங்கக்கூடிய சக்தி பெறுவது என்பதுதான் இந்த தண்ணீராலும் திருமுழுக்காலும் தூய ஆவியாலும் திருமுழுக்கு பெறுவது. இப்ப நாம் தண்ணீராலும் தூய ஆவியாலும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவை போல அந்த இன்னொரு திருமுழுக்குக்காக நான் ஏங்கி நிற்கிறேன் என்று சொல்கிறாரே, ஆயினும் நான் பெற வேண்டிய இன்னொரு திருமுழுக்கு உண்டு என்று சொல்கிறாரே, அந்த துன்பத்தை ஏற்கின்ற ஒரு மனநிலையை சொல்கிறாரே, அந்த மனநிலையை எப்பொழுது நாமும் பெற்றுக்கொள்கிறோமோ நாமும் கிறிஸ்துவுக்கு உனக்கு உகந்தவர்களாய் இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. லூக்கா செய்தியில மிக தெளிவாக சொல்லப்படும். லூக்கா செய்தி அதிகாரம் 7:29 சொல்லப்படும், யோவானிடம் திருமுழுக்கு பெற வந்தவர்கள் யார்? திரண்டிருந்த மக்கள் அனைவரும், அவர்கள் எல்லாம் பாவிகள், திரண்டிருந்த மக்கள் அனைவரும் பாவிகள் அனைவரும் வரி தண்டு போரும் இதை கேட்டு, எதை கேட்டு? திருமுழுக்கு யோவான் சொல்வதை கேட்டு கடவுளுடைய நீதி நெறியை ஏற்று யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று விவிலியம் சொல்கிறது.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 29. அப்ப திரண்டிருந்த மக்கள் பாவிகளாக திரண்டிருந்த அந்த மக்களும் வரி தண்டுவோரும் அவர்களும் பாவிகளாகவே இவர்கள் கடவுளுடைய நீதி நெறியை ஏற்று யோவானிடமிருந்து திருமுழுக்கப்பட்டார்கள். அப்ப இன்னைக்கு நாமளும் திருமுழுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா கடவுளுடைய நீதி நெறியை ஏற்றுக்கொள்வதன் அடையாளம் என்பது வாழ்வில் எந்த துன்பத்தையும் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்வது. அவருடைய நீதி நெறியை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார். அந்த கடவுளை போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நானும் இன்னொரு திருமுழுக்கை பெற தாகத்தோடு இருக்கிறேன். அந்த திருமுழுக்கு இரத்தத்தில் தோய்த்தெடுக்கிற திருமுழுக்கு. பேப்டிசம் ஆஃப் வாட்டர், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம் ஆஃப் பிளட் அப்படின்வாங்க. இந்த மூன்று திருமுழுக்குமே நமது வாழ்விற்கு தேவை. நாம் ஏற்கனவே பெற்றுவிட்டோம் தூய ஆவியின் திருமுழுக்கும் தண்ணீரால் திருமுழுக்கும். ஆனால் இன்னொரு திருமுழுக்கு நமக்கும் உண்டு, துன்பத்தினாலான திருமுழுக்கு, இரத்தத்தினால் தோய்த்தெடுக்கப்பட வேண்டிய திருமுழுக்கு. அன்புக்குரியவர்களே, அந்த திருமுழுக்கிற்காக ஏங்கி நிற்கிறோம் என்றால் எந்த துன்பத்தையும் ஒரு கிறிஸ்தவனாக உங்கள் வாழ்வில் தாங்கிக் கொள்ள முடியும். திருமுழுக்கினுடைய சக்தியே துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கான சக்தி தான், வாழ்வில் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான சக்தி தான். எந்த துன்பம் வந்தாலும், எந்த வாழ்க்கையில் விரக்தி வந்தாலும், எது வந்தாலும், என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவரின் தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நான், அந்த தூய ஆவி எனக்கு துணை இருக்க போகிறது, வழிநடத்தப் போகிறது, அந்த தூய ஆவியின் தூண்டுதலால் இந்த உலகில் நான் வாழப்போகிறேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் நமக்குள்ளாக பிறக்கிறது என்றால் கிறிஸ்துவை போல நாமும் அந்த மூன்றாவது திருமுழுக்கை, இரத்தத்தில் தோய்த்தெடுக்க பட வேண்டிய அந்த திருமுழுக்கை கண்டிப்பாக பெறுவோம். அப்பொழுதுதான் கடவுள் நம்மையும் பார்த்து, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் பெற்றுக்கொண்ட அந்த தூய ஆவியும் நீரும் நம்மை இரத்தத்தை நோக்கி வழிநடத்த வேண்டும். அந்த தூய திரு இரத்தத்தின் திருமுழுக்கை நோக்கி வழிநடத்த வேண்டும். துன்பத்தை தாங்கிக் கொள்கிற சக்தியை நம் வாழ்வில் தர வேண்டும். அதில்தான் திருமுழுக்கின் உன்னதம் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பெயர் வைத்து விட்டால் நான் இறக்கும் போது எனக்கு கல்லறை ரெடி, தயாரா இருக்கிறது, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது என்று மன சந்தோஷம் அடைவதை விட ஆண்டவர் இயேசுவுக்காக நான் இறக்கும் வரை அந்த பெற்ற திருமுழுக்கின் அடையாளத்தை வாழ்ந்து காட்டுவேன் என்று ஆண்டவர் இயேசுவால் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள் என்று சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்வில் நான் உயர்ந்து நிற்பேன் என்று எப்பொழுது ஆண்டவருக்காக வாழ ஆசைப்படுகிறோமோ அப்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை குறித்து பெருமகிழ்ச்சி அடைவார். அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு திருமுழுக்கிற்காக இயேசுவின் திருமுழுக்கு நாளிலே நமது திருமுழுக்கை நினைத்து மகிழ்ச்சி அடைவோம். அந்த திருமுழுக்கிற்கு ஏற்ற அந்த வாழ்க்கை இந்த உலகில் வாழ அமைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, ஆசிக்கிற எங்கள் அன்பான பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. உமது திரு மகன் பெற்ற அந்த திருமுழுக்கிற்காக நன்றி. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்திரே, அதே மகிழ்ச்சியின் வார்த்தைகளை எங்கள் வாழ்வில் நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்காக எங்கள் வாழ்வில் நாங்களும் தயார் நிலைக்கு உட்படுத்தி எந்த துன்பத்தையும் அவமானங்களையும் வேதனைகளையும் நாங்கள் பெற்ற திருமுழுக்கின் அடையாளத்தினால், பெற்ற தூய ஆவியின் பலத்தினால், சக்தியினால் காத்து கொள்வதற்கு, துணிந்து நிற்பதற்கு, சக்தி பெறுவதற்கு நாங்களும் ஒரு நாள் அந்த கிறிஸ்துவை போல அந்த துன்பத்தின் மகிழ்ச்சி எங்கள் வாழ்வில் நிறைவு பெறுவோம் என்று எதையும் தாங்கி துணிவோடு செயல்பட, கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக செயல்பட எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.